வந்து வீட்டை வாங்கிட்டு கிளம்பிட்டே இருங்க. சரி, இதுக்கு எவ்வளோ லக்ஷம் ஆகும்? ஃப்ரீமா? நான் நம்பிட்டேன் நம்பிட்டேன். இது புறம்பு கிளான்ல கட்டினது தானே? ஐயோ, நான் எவ்வளோ பெரிய லாயர் தெரியுமா? நான் மட்டும் மேலே கேஸ் போட, உண்மையை சொல்லு, கேஸ் போட்டுட்டா? ஐயோ அம்மா, இது எங்கள் வீடு தான். ஓ, வீடு தானே? இது எப்படி நீ ஃப்ரீயாக தரலாம் சொல்லு. எங்களுக்கு இந்த வீடே தேவையில்லை. ஏய், ஃப்ரீயாக கிடைக்கிறதே பெருசு. இதில் வேறு கேண்டி காசுலாம் கேட்டுருக்க முடிப்பாரு. ஏய், நீ கம்மிடு, இல்லை நம்ம மருமங்கள் நிறைஞ்சிருக்கு. எனக்கு வேற பயமாக இருக்குடி. யார் அடைச்சை? ஏய், நம்ம எல்லாத்தையும் கிளாரிஃபை பண்ணிட்டு இந்த வீட்டுக்குள்ளே போகலான்ட்டு பேர் ஏதோ பேய் பங்களா மாதிரியே கிடக்குது. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடி. ஏய், பாரு, நீங்கள் வந்தானே நானும் இவ்வளோ போகிறேன். பாய் பாய். ஏய், பத்திரிக்கணும். இந்த இடத்த பார்த்தா ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. இட்ஸ் ஸோ டேஞ்சரஸ். இதெல்லாம் இது என்ன இவ்வளோ பாலடைஞ்சு கிடக்கு? இதெல்லாம் எப்படி விற்கிறாங்கன்னே தெரில. ஐயோ ஐயோ, என்ன வீடே சரிஞ்சு விழுது. ஸோ வாங்க, எல்லாரும் உள்ள வாங்க. இது எங்கள் வீடு மாதிரி நினச்சிக்கிட்டு வாங்க வாங்க. ஏய், நான் என்ன இது உங்கள் கைக்கு என்ன சொல்ல? நீங்கள் இப்போ தான் பார்த்து இது உங்கள் வீடை பார்த்து முடிச்சுட்டு நீங்கள் அப்புறமா புக் பண்ணிக்கோங்களேன். அதெல்லாம் எங்களுக்குலாம் பார்க்கவே தரங்க. அசிங்கம் வந்தாலும் ஒரு வாரம் நீட்டாக இருந்தாலும் போகிறோம். எங்களுக்கு வீடு வேணும் அவ்வளோ. இப்படி ஒரு கூமுட்டிங்களா? ஏன்னா நாங்கள் தான் பைத்தியம். ஏய், எங்களை தப்பாக நினச்சிக்காதீங்க. பாய். இவ்வளோ அழகாக இருக்குது. ஆமாம், அந்த ஃபோட்டோஸில் இருக்கிறவங்களாம் யாருங்கோ? இந்த ஃபோட்டோஸில் இருக்கவங்க எல்லாருமே என்னோடய முன்னோர்கள். அப்போ நல்லா தூக்கி எறிங்கோ. இல்லை, இப்போ எரி அப்படிலாம் பண்ணக்கூடாது. இது வந்து அதுவும் இல்லாமல் இதோ இவங்க தான் கொரியாவோட இளவரசி. ஆமாம், இந்த பிச்சைக்காரி யார் அவங்க இருக்காரு? சவுப் கலரில் இருக்கிறவங்க யாரு? நீங்கள் சொல்கிறது போது எனக்கு சிரிப்பு. அது இதை எங்கள் அம்மா அடிக்கடி சிற்பெல்லாம் என்னை அடித்தாங்க. அது மாதிரி நான் அவங்களுக்கு இதை அடிச்சிருப்பாரு. எங்கேயும் போவோம். இவங்க தான் இந்த முன்னாடி கொரியாவோட ராணியாக இருந்தாங்க. போகிறேன். அதுக்கப்புறமா எங்கள் ராணி ஒரு பெரிய நாட்டு பெரிய ராஜ்யத்தை கைப்பற்றலாம். கோரிய கூட போட்டி வச்சிருக்கீங்க. நாங்கள் சரி பண்ணிட்டோமே. போச்சு, இருங்க. ரொம்ப வருஷம் கழிச்சு உடம்புக்குள்ள போக போறேன். சாய்மை கொள்ளுப்பாட்டி உங்களால யாராலையும் வெளியே போக முடியாது. ஏ, என்னடி லூசா கொள்ளுப்பாட்டின்லாம் ஒரு பொம்மையை சொல்ற பேரு. கம்பி கட்டுற கதையெல்லாம் நம்ம கிட்ட விட்டுட்டு இருக்காயா? இங்க பாரு என் கொள்ளுப்பாட்டி. இது வந்து ஸ்பெஷல் லாக். ஏ, கமன் போ. இந்த லாக்ல இருந்து உன்னால விடுபட. ஏய், கொஞ்சம் கமன் இரு. உன்னால விடுபடவே முடியாது. ஏன்னா இது நான் அது யார் சொன்ன விடுபட முடியாது? ஏய், நான் இது வந்து எங்களோட பரம்பரை பொக்கிஷம் மாதிரி. இது கிட்ட எனக்கு ரொம்ப அழகா இருக்கு பா. இதுங்கண்ணா, நாங்கள் தருவோம் தருவோம் தருவோம். இது கிட்ட நாங்கள் இது வந்து நாங்கள் வம்சவச்சமோ, இது ஒரு ஜமீன்தாரோட குடும்பம் இல்லையா, எங்களோட ராணிஜ குடும்பம். அதனால நாங்கள் தரும்போது எங்களோட பொம்மைகளும் உங்களுக்கு தரணும் இல்லையா? அதுக்குனால தான் இதுக்கிட்ட எங்களை நாங்கள் ஏன் உங்களை விட்டு போகிறோங்கிறத சொல்லிட்டு போகிறோம். என்ன புரிஞ்சுதோ? ஐயோ, சரிப்பா, நாங்களே வீட்டுக்குள்ளே போய் சுற்றி பார்த்துக்கிறோம். நீ போ போ போ. என்னோட பிடிச்ச மாலை என்ன ரொம்ப வருஷமா இந்த பொம்மைக்குள்ளேயே அழைச்சிச்சிட்டா.
என்னை தொட்டுட்டாங்க, நானும் வெளியே வந்துட்டேன். அவனை என்ன நகர்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. பின்ன ஏன்னா நீ தான் அந்த கடைசியாக அந்த கொரியராணி ஆச்சு. அப்படி தான் இருக்கும். பின்ன வீட்லேயே உட்காந்து உட்காந்து தின்னுட்டு கிடந்தேன்னா ஏ வருமா? நல்லாதான் இருக்கு. பாய் பாய். இதுக்கப்புறம் அவங்க யார் மறுபடியும் எங்கள் வீட்டுக்கு அவங்க கூப்பிட்டு போகிறோம் பாரு. பேத்தி என்ன நீ வெளியே கொண்டு வந்துட்டியாட்டிருக்கேன். ரொம்ப க்யூட்டாக இருக்கு, நான் எடுத்துட்டு போறேன். ஏய் கொடுத்துட்டு போடி. ஏய் போச்சு போச்சு. நீ சரி, இன்னைக்கு என் கொள்ளு பாட்டிக்கிட்டு சாங்க, அவ்வளோதான் முடிஞ்சது வேலை. என்னங்க ஃபுல்லாக பெருச்சாலி எடுத்துட கூடா. சாரி ஹாமா பாராடி. ஐயோ ஐயோ தாங்க முடியல. என் வாழ்க்கையில் நான் இதுவரை இவ்வளவு கேவலமாக நான் கேட்டதே கிடையாது. எவ்வளவு பெரிய ராணி என்னை அடைத்து வைத்தார்கள், ஆனால் நான் எவ்வளவு என் நிலைமை இவ்வளவு போய் படுத்துக்கிறேன். இந்த கூட எவ்வளவு என் நிலைமை இப்பொழுது அதே கதியாகிவிட்டது. விடுதலை அடைந்தாலாவது சந்தோஷமாக இருப்பேன் என்று நினைத்தேன். ஆனால் இப்பொழுது மிகவும் மோசமான நிலை அடிபட்டு செத்துள்ளேன். அதுவும் ஒருத்தி சாரி காமா என்று பாட வந்தாலே செய். இவ்வளோ கேவலமான ஒரு ஸ்வரத்தை கேட்டதே நான் கிடையாது. ஐயோ என் வேலையை வந்து விழுந்துச்சுங்க. நீ இப்படி பண்ணீங்களே, இப்போ பாருங்க தூக்கிட்டு போறேன். இப்போ நான் இந்த இந்த உடம்புலேருந்து வேறு உடம்புக்கலாம். சவருக்கு பச்சைக்கிற கண்மது என்னது இந்த எரும உடம்பா? இவன் என்ன மாட்டாஸ்பத்திரிக்கு வலிப்பு வந்த மாட்டாட்ட கிடக்குறா. இவன் இவ உடம்புலயே போய் இப்போந்தேன். சே இவளுக்கு ஒரு கை வேணாம். என் ஃபோட்டோவை பார்த்து எவ்வளோ வருஷாச்சு. இந்த கொரியராணி நெய்யே பிடிச்சி அடைச்சி வச்சுட்டானுங்க. ஷே ஏமா கொஞ்சம் கீழே பாருமா. யார் அது? இந்த ராணிக்கு உத்தரவு போடுது. ஏமா கொஞ்சம் கீழே பாருமா. யார் யார் கீழே பாருமா? கீழே ஏமா தூக்க கழகத்தில் இப்படியா இருந்துருக்கிறது? அதுக்கேமா என் வயிற்று மேலே எந்திரிச்சு நிற்கிற. இது அட்வென்ச்சர் பார்பி கிட்ஸ் சட்டத்தின்படி 102 படி இது ஒரு மிகப்பெரிய குற்றம் தெரியுமா? இப்போ அடிவம் சட்டம் பார்த்து வெண்ணையாவது. இந்த வீட்டில் இருக்கவங்கள எப்படியாவது அனுப்பியே தீரணும். அப்போ நான் தான் என்னால் இங்கே நிம்மதியாக இருக்க முடியும். நான் மட்டும் இந்த வீட்டில் இருக்க மாதிரி இந்த உடம்போடையே வேற உடம்புக்கு நக்கா. எனக்கு இவ்வளோ ரொம்ப பிடிச்சிருக்கு. இவ்வளோ ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல்ஸ் எல்லாம் என்ன மாதிரி இருக்குது. கண்டிப்பாக நான் இவ உடம்புல தான் போகணும். ஏ கிறுக்கி என்னடி பேசிகிட்டு இருக்க என் உடம்புக்குள்ளையா? நீ அப்படியே ஆவி பெரு. இரு நான் நீ ஆவி ஆகணும்னு நல்ல. இரு உன மாடுலேருந்து பிடிச்சி தள்ளி விட்டு நீ என் உடம்புக்கு வந்துக்கோனே. நீங்கள் எல்லாருமே மாட்டிக்கிட்டீங்க. எங்கேயும் பட்டுக்குட்டி மகாராணியரை வணக்கம். ஏய் அவ எப்படி திடீர்னு பறந்து போன பாத்தியா நீ? ஆமாம் ராணி, இது இது மிகவும் ஆபத்துக்குரியனதானதும். அதை பண்ணாதே நான் தான். என்னது நீயா ராணி? நீங்க தானே இதுக்குள்ள அடைஞ்சிருந்தீங்க. ஆமா நான் தான். இவோ இவோ என்
என்னுடைய புகைப்படத்தின் முன் இவள் படித்துக் கொண்டிருக்கிறாள். இதுவே நீ என் காலத்திற்கு வந்து பார், உன் கழுத்தை நாங்கள் துண்டு துண்டாக வெட்டியிருப்போம். அப்படியே மகாராணி நினப்பு. அது என்னுடைய விசுவாசியான அவளை நீ இப்பொழுது சேர்த்துக் கொண்டிருக்கிறாள். இவள் தான் என்னுடைய மகள். நான் மிகவும் மிஸ் பண்ணிக்கிறேன். ஏன்டித்த இங்கிலீஷெல்லாம் பேசிட்டு இருக்க, ரொம்ப கேவலமா இருக்கு. கொஞ்சம் கம்முன் இருக்கியா? இவள் தான் இதோ என் மூத்த பொண்ணு. ஏய், நான் இங்க இவளை பத்தி பேசிட்டு இருந்தா, இவ யாருன்னு தெரியுமா? கொரியா நாட்டோட இளவரசி. அவ இதோ அந்த அவங்க போட்டோல இருக்காங்க இல்லையா? அடப்பா விச்சுப்ப, உங்ககிட்ட போய் சொன்னேன் பேர். என் மூத்து பொண்ணு, இவ பேர் கியாரா. இதோ இவ வந்து ரெண்டு போட்டோம். அண்ட் தென் இவ வந்து என்னோட ரெண்டாவது பொண்ணு கேரா. இது என் மூணாவது பொண்ணு இல்லையோ? ஐ மிஸ் யூ கேர்ள்ஸ். நீங்கள் எப்படி இப்போ இறந்துருப்பீங்க? உங்களுக்கு ஒரு பாவ், உங்களுக்கு செஞ்சது நினச்சி நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். உன்னோட கொள்ளு பாட்டி இப்ப எங்க ஆயிட்டா? அதனால கொஞ்ச நாள் போ. இவ்வளவு ஞாபகம் இருக்கா? இவதான் உன் பாட்டி. பாட்டி, பாட்டி என்ன வெங்காயத்துக்கு இங்க வந்தீங்க? இல்லப்பா, நாங்க யாருமே மாடிக்கணும் போகல. நல்லா இந்த இடம் காத்தோட்டமா இருக்கு. ராஜா வாழ்க்கை தான்ப்பா. ஆமா, எந்திரிக்க முடியல. இவதான் என் மூத்த பொண்ணு கேரா. இவத்தால இப்படி இங்கே வந்துச்சு. அம்மா போச்சு, இதனோ பாட்டி. யார் பாப்ப கத்துனாது? தெருநாய் கத்துச்சாமா. நான் இதுக்கெல்லாம் வந்துருக்கலாம். அச்சோ, இதுதான் என்னோட பாட்டி. பாட்டி பூட்டி கொள்ளு பாட்டி எல்லாம் போமா. உன்னோட பெருஞ்சல்ல இதே எங்க வீட்டு இது வித்துக்கலை. பாட்டி பாட்டி பூட்டி பூட்டி பாட்டி. ஏ கம்னு, ஏ கம்னு ரெண்டு சும்மா நொய்யி நொய்யின்னு. என்ன பாட்டி, என்ன உங்க கூட வந்திருக்கலாம் பாட்டி? மாடிக்கு வாயே, உன பிடிச்சு தள்ளிவிடுற உங்க பாட்டி கூட நீ போ. பாட்டி கூட சரி, ஏதோ ஒரு எருவிட அடிச்சு எந்திரில. எந்திரிப்ப, காலையில தூங்கிட்டு இருந்தா எழுப்பி விடுறானுங்க. போங்கடி பாட்டி. எந்திரிங்க பாட்டி, நீங்க தான் சொத்த பாட்டி. கொள்ளு பாட்டி, கொள்ளு பாட்டி. அது உன் கண்ணுல ஃபியூஸ் எல்லாம். அது என்னோட அசிஸ்டன்ட். ரீ அசிஸ்டன்ட்டை பார்த்து கொள்ளு பாட்டின்னு சொல்ற ஒரே மூத்த. ஏய் அசிஸ்டன்ட், உன்னை பார்த்து பங்க. ஏய், நான் உன் கொள்ளு பாட்டி தான். அதுக்கு நீ இப்படியா பேசுவது? அதுவும் அனைத்து இளங்கியர்கள் முன்னாடி. பாட்டி பாட்டி, இதை இளங்கியங்கன்னா பாய்ஸ்ன்னு அர்த்தம் பாட்டி, கேர்ள்ஸ்ன்னு சொல்லுங்க. அது என்னமோ ஒன்று, அது எனக்கு தெரியாது. என்னமா பண்றீங்க? உங்களுக்கு சோறாக்கி போடுங்க. இங்க பாரு, நான் ஒன்னும் உன்னுடைய வேலைக்கா இல்ல. கொரியாவின் ராணியாக இருந்தவள் நான், புரிந்ததா? இருந்தாலும் கொட்டாவி விடுகிறாயா? உனக்கு இதுக்கு தக்க தண்டனை விடும். என்ன என் அக்காவை மாதிரி பேசுறேன்னு நம்ப? என் அக்காவை தான் லா படிச்சுட்டு அந்த தண்டனை இந்த தண்டனை வெட்டியா பேசுவா. ஏய் அக்கா, கொட்டாவி விட்டா என்னடி தண்டனை?
என் ரகசியம் தெரிந்து விட்டதா? என்னை யார் தடுக்கிறது? போங்க தடுக்கிறதுக்கு. ஏ கொள்ளு பாட்டி, ஏ கொள்ளு பாட்டி, கொள்ளு பாட்டி, ஏ நான் என்னை கொள்ளு பாட்டின்னு சொல்லி கண்ணாடிக்கு போக போறேன். இது வந்து ஒரு பழைய காலத்து வீடு. ஆட்டிக்கும் ஆட்டிக்கும் வீடு, பூட்டிக்கனுக்கு பூட்டனுக்கு வீடு. பார்த்தீங்கன்னா இதுதான் கொஞ்சம் கம்மன்ற நான் லைவ் போயிட்டு இருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் தான் கண்ணாடி. அப்புறம் கண்ணாடி எதாக்கா கண்ணாடி அது அங்கே இருக்குல்ல, இது என்னதாம்மா? இதோ பாருங்க, நீங்க ரிமோட் கண்ட்ரோல் வச்சிருப்பாங்க. அதனால விஷயம் இங்கே வேறு என்ன எல்லாம் இருக்கு? அப்புறம் கொஞ்சம் இது வந்து யாரோ முப்பாட்டங்களோட ஃபோட்டோஸ் நீங்கள் வச்சுருக்காங்க. எங்கே ஓடி போகிற? அப்புறம் பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ், இது வந்து ஒரு ஐம் சாரிப்பா. இங்கே வேறு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, எல்லோரும் இந்த வீட்டை விட்டு ஓடி போயெல்லாம். வாங்க அக்கா, வாங்க போயெல்லாம் அக்கா போக. விளாக் எடுத்துருக்கீங்க, அதுக்கு அது வேற யாரில் தெரிஞ்சாதான் கொஞ்சம் கத்திட்டு இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், என் ஃபோன், இது என் ஃபோனில் நினச்சிருக்கேன். கையில் கயிறு சுற்றி இருக்கு. என் கோல்டன் பிளேட்டட் ஃபோன் எங்கே போச்சு? ஐயா இப்போ தான் என் கையில் கட்டு மாதிரி இருந்துச்சு, அப்போ ஃபோன் வந்துச்சு. சரி இனிமேல் நம்ம விளாக் எடுக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ், இங்கே வந்து ஒரு சந்திரமுகி ஆட்டம் இருக்கு. அது ஒரு கீர்க்கி, அது என் அக்கா காரி. அப்போ நம்ம அது கேமராவில் பார்க்கலாம். அக்கா காரில் என்ன பிடிச்சிட்டு போயிட்டு என்ன புரிஞ்சுதா? ஐபோன் இருக்கு. சரிப்பா எனக்கு கீழே வேலை இருக்கு. நம்ம கீழே கேர்ள்ஸ் எல்லாரும் கொஞ்சம் இங்க வாங்கப்பா. என்னடி எதுக்குடி கூப்பிட்ட? தள்ளுமா, எனக்கு நம்ம ரொம்ப என்ஜாய் பண்ணோம்ப்பா, செம்ம ஜாலியா இருந்துச்சு. கட்டி கூப்பிட்டி இன்னைக்கு நீங்க கதி அவ்வளவுதான். பயமா இருக்கு, உங்களால இன்னைக்கு தப்பிக்க முடியாது.